பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம்க்கு ரீசெண்டாக கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அவருடைய உடல்நிலை ரொம்பவுமே மோசமாக போனதால் ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு அவருக்கு தீவிரமாக சிகிச்சை அளிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அவருக்காக தமிழ் திரையுலகம் மட்டுமில்ல, அவருடைய ரசிகர்கள் உலகமெங்கும் இருந்தும் பிரேயர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய உடல்நிலை குறித்து அவருடைய மகன் எஸ்பி சரண் அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ நேற்று அவருடைய ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் குணமாயிட்டு வந்துகிட்டு இருக்காரு, அவருடைய லங்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. அவரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தானா கட்டில் உட்கார்ந்துருந்தாரு. மேலும் பிசியோதெரப்பிகள் வேலை எல்லாமே ரொம்பவே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா பூர்ணமா குணமடைஞ்சு வீடு திரும்புவார்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரசிகர்கள், திரைத்துறையினர்கள், பிரேயர், கன்சர்ன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னும் தன்னுடைய நன்றியையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பூர்ண குணமடைஞ்சு வீடு திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.